நாங்களே மல்டிடாஸ்கிங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சோனா டயர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்சோட ரிவ்யூ. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நான் கிளிப் போட்டேன், கிட்டத்தட்ட 1.5 வாரம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த சோனா டயர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாங்குறது வந்து ஒர்த்தா இல்லையா, இதுக்கு 1000 ரூபீஸ் தரலாமா, அதே மாதிரி எப்போச்சு ஆஃபர் டைமில் வாங்கலாமா இல்லை சாதாரணமாக வாங்கலாமா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து இதை இப்போதைக்கு 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், 4 மந்த்ஸ் யூஸ் ரிவ்யூ. அண்டு நான் உங்களுக்கு நல்லாவே இதை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று தான், சப்ஸ்கிரைப். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணுற ஒரு வீடியோ உடனுக்கு உடனே வந்துடும். சாரி கைஸ், உடனுக்கு உடனே வாயில் நோயில் இந்த கிளிப்பு போட்டதுனால அப்படி ஒரு பிரச்சனையாக போச்சு. ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இதுதான் சோனா டயர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்ச். இதை நான் கிளியராக காட்டுறேன். இப்போ எப்படி வாட்ச் நல்லா இருக்குதுல்ல, இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன். அண்ட் அதில் டைம் இருந்துச்சு, இது ஸ்டெப்ஸ், அண்ட் இது வந்து கேலரிஸ், அண்ட் இது வந்து நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்கன்னு காட்டும். நான் இப்போதைக்கு 4 கிலோமீட்டர்ஸ் 270 மீட்டர்ஸ் நடந்திருக்கேன். அண்ட் இது வந்து ஆக்டிவ் டைமுங்கிறது. ஆக்டிவ் டைம் என்னென்னா நீங்கள் கண்டினியூஸாக 1 hour 12 minutes நடந்துருந்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ் 270 மீட்டர்ஸ் நடந்திருக்கீங்கன்னு காட்ட வருது. அண்டு இது வந்து பர்சன்டேஜ், இது ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ நீங்கள் 6600 ஸ்டெப்ஸ் நடந்திருந்ததா, நான் 10,000 ஸ்டெப்ஸ் டார்கெட் வச்சுருக்கேன், அதுக்கு இது 66% காட்டுது. அண்ட் இதுவும் அதே தான், ஒன்றும் இல்லை. இது வாட்ச் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே தான். அண்ட் இது அலாம் நான் வைக்கல. அண்ட் இதுதான் பார்த்துக்கோங்க டைம். அண்ட் இது வந்து டேட்டு. அண்ட் இதுதான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அதுதான் பேட்ரின்னு சில பேர் என் கிளாஸில் இருந்தவங்களாம். இதுதான் இது பேட்ரி, நல்லா பார்த்துக்கோங்க. அது பேட்டரி காட்ட வருது. இப்போ நான் கிட்டத்தட்ட ஃபுல்லாக நல்லா தான் சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். அண்டு நான் வந்து பார்த்த பிரச்சனை என்னென்னா, இருங்க, ஸ்டாப்பை ஈஸியாக உங்களால் கழட்டிட முடியும், பட் பிரச்சனை என்னென்னா இதோ சைடில் பாருங்கள், நான் வாங்கி 4 மந்த்ஸ் ஆச்சு. வாங்கின 4 மந்த்ஸில் இங்கே வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பின்னாடி சார்ஜிங் இது வந்து கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே சொன்னாட்ட SF-னு போட்டிருப்பாங்க, SF-னு போட்டிருப்பாங்க, இதோ இப்படி இங்கே SF-னு போட்டிருப்பாங்க, இங்கே CE-ன்னு இருக்கும். அண்டு இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ காணோம். போ அப்படியே ஸ்வெட் படுறதுல எரேஸ் ஆகிடுச்சு. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், நிறைய பேருக்கு தெரியாது வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா என்ன, வாட்டர் ப்ரூஃப்னா என்னென்னு. ரெசிஸ்டன்ட்னா நீங்கள் ஸ்ப்ளாஷ், ஸ்வெட் ஏதாச்சும் பட்டுச்சுன்னா, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மழை பெய்யும் போது, அப்போது அந்த மாதிரி டைம்ஸ்லாம் இது தாங்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்விம்மிங் அடிக்கிறீங்க, அப்போது உள்ளே குதிக்கிறீங்க. அண்டர் வாட்டர் டைவர் நான் நிறைய டிஸ்டன்ஸ் உள்ளே போவேன், ஸ்விம்மிங் அடிப்பேன், தண்ணிக்குள்ளெல்லாம் விட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு நீங்கள் பண்ணுற ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வாட்ச் கரெக்டாக இருக்காது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி இதாகிடும், டேமேஜ் ஆகிடும். அண்டு இதுதான் அதோடய ஸ்ட்ராப், இதோ பாருங்கள், ஒரு இதில் SF-னு போட்டிருக்கோம், இன்னொரு இதில் அந்த ஸ்ட்ராப்பை உள்ளே விட்டுறதுக்கு ஃப்ரீ சைஸ் தான். அதே மாதிரி இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹோல் அண்ட் இந்த செகண்ட் ஹோல், இந்த ரெண்டு ஹோலுமே உங்களுக்கு விடுறது கஷ்டம். செகண்ட் ஹோல் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போட்டுக்கலாம், ஃபஸ்ட் ஹோல் போட முடியாது. அதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், போட்டு காட்ட ட்ரை பண்ணுறேன். அண்டு இதோ நான் இப்போ போட்டு காட்டுறேன். அண்ட் நான் இப்போ போட போகிறேன் வாட்சை, இதோ பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருந்தா 3rd ஸ்டெப் போட முடியுது, ஈஸி அது. அண்ட் செகண்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 2nd ஸ்டெப்பே போட முடியுது. அண்ட் 1st ஸ்டெப் உங்களால் நிச்சயமாக போட முடியாது, அது ரொம்ப கஷ்டம், இதோ பாருங்கள். அதுதான் இதில் இருக்க ஒரு மைனர் இஷ்யூவாக இருக்குது, இதை பாருங்கள். ஃபஸ்ட் ஹோலில் உங்களால் போடவே முடியாது, அது ஏன் ரீசன் தெரில, மேக்கர்ஸ் ஆஃப் சொனாட்டா கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி இந்த வாட்சுக்கு 1 வருஷம் வாரண்ட்டியும் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம், 1 இயர் வாரண்ட்டி இருக்குது.
அண்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா வாங்கலாமா வேணாமான்னு சொன்னீங்கன்னா உங்கள் பட்ஜெட் 1000ஆ இருக்குது. இந்த இப்போது ரெப்ளிகா மாடல் ஆஃப் M3 M2 சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப அதெல்லாம் லோக்கலாக இருக்குது, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்டடாக ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணுவீங்க, டேமேஜ் ஆகாமல் பார்த்துப்பீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வேணா இந்த வாட்ச் வாங்கலாம். அப்போது உங்களுக்கு இது நல்லா உழைக்கும். அதே மாதிரி 1 இயர் வாரண்டி இருக்கனால பெரிய இஷ்யூவாக இருக்காது. அண்டு இது எப்படி சொல்ல வர்றது, நீங்கள் ஒரு சேஃபாக கீழே போடாமல் பத்திரமாக பார்த்துக்கிற ஒரு யூஸராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேறு என்ன சொல்ல, நான் சொல்லியிருந்தேனே எப்போ நீங்கள் வாங்கலான்னு, இது ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கிடைக்குது. அப்போது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் இது சி அது அமேசானில் ஃப்ளிப்கார்ட் ஃபேஷன் சேல் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபர்ஸ் போடுவாங்கள்ல, அப்போது வாங்கணும். சில சமயம் அமேசானில் லைட்னிங் டீல் மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் போடுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணும்போது 799 ருபீஸ்க்கு இது இருந்துச்சு. அது ரியலி ஒரு கிரேட் ஆஃபர். இது 799 கிடக்குறேன்னா செம்ம ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட். 799 ருபீஸ்க்கு அப்படி ஒரு ரேட்டு கிடச்சிருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மாக வாங்கியிருப்பேன். ஆனால் நான் வாங்கின டைமில் வந்து இது ₹999 கிட்டத்தட்ட 1000 தான், 1 ருபீஸ் தான் கம்மி. இருந்தாலும் நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி அது நல்லா உழைச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கரெக்டான ஒரு நேர்மையான ஒரு ரேட் சொல்லுன்னா 849 விற்றாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு அந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தி இல்லைன்னா 900 ருபீஸ்க்கு விற்தா, 1000 ருபீஸ்க்கு இது ஒர்த்தியான்னு கேட்டால், நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறவங்களா இருந்தால் ஓகே. நான் சேஃபாக வச்சுக்க மாட்டேன், மோஸ்ட்லி கீழெல்லாம் விழும், அதனால 800க்கு ஒர்த்தின்னு சொல்கிறேன். இல்லைன்னா கன்ஃபார்மாக 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தி. நீங்கள் கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ட் ஹேண்டிலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து கிவ் அவே தர போகிறேன் 5 பேருக்கு என் சேனல்லேருந்து. அந்த 5 பேர் கிவ் அவே நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொனாட்டா எஸ் எஃப் ஃப்ரெஷ்னு 5 தடவை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா எனக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேனான்னு காட்டுங்க. அப்புறமா லைக் போடுங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் பார்க்குறேன், அதில் 5 பேர் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணவங்களுக்கு நான் கிஃப்ட் தரேன், நீங்கள் கவலையப்படாதீங்க. அப்புறமா நான் வேறு நம்ம சேனலுக்காக சொல்லணும்னா, நான் வந்து 2.5 வாரம் ஆச்சு வீடியோ போட, நானும் இந்த வீடியோ தான் எடுத்தேன். அப்புறமா எடுத்துட்டு என்ன பண்ணனே தெரியாமல் வச்சுருந்தேன். இப்போ இன்னொரு கண்டினியூஷன் எடுத்துட்ருக்கேன். அண்ட் நான் வந்து இதை எப்படி ஃபோனில் ஆப்ரேட் பண்ணணுங்கிறத அடுத்து காட்டுறேன். அண்ட் இதுதான் எஸ்எஃப் ஃப்ரெஷ்ஷோட ஆப்பு. நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரஷ் வான்ஸ் டு டேர்ன் ஆன் ப்ளூடூத்னு கேட்குறாங்க. அலோ அமுத்திட்டிங்கன்னா அது டேர்னிங் ஆன் ப்ளூடூத்னு காட்டும். இப்போ வெயிட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்கள் வாட்சை ஃபோனுக்கு கிட்டே வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் என்றைக்குமே கிட்டே வச்சு பண்ணுவேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கும். ஆக்சுவலி எஸ்எஃப் ஃப்ரெஷ்ஷோட கனெக்டிவிட்டி டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதோ இப்போ எனக்கு இந்த வாட்சில் வந்து ப்ளூடூத் சிம்பிள் காட்டுது, அப்படி காட்டிடுச்சுன்னா அதோ உடனே வந்துடும். அண்ட் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோ பாருங்கள், என்னோடய அக்கௌண்ட் பேர் சிபி இந்த மல்டி டாஸ்கிங் கைனு, மை அக்கௌண்ட்னு போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அண்டு இங்கே டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்குது. ஐயோ உங்ககிட்ட காட்டிட்டேன், அதை வேறு எரேஸ் பண்ணோம். ஓகே, அடுத்து பேண்ட் செட்டிங்ஸ், ஹேண்ட் லிஃப்ட், டிஸ்பிளே என்னெல்லாம் காட்டணும்னு இருக்கு. அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு போட்டிருந்தாங்க, ஆனால் அந்த மாதிரி இல்லை ஒன்றுமே. அண்டு வேற என்ன, அண்ட் இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் பெஸ்ட் ரேங்க் 8 வந்திருக்கேன். அண்டு இப்போது 284 இருக்கேன். அண்ட் ஆக்சுவலி இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா ஸ்லீப் டேட்டாக இருக்குது. இதோ பாருங்க, ஆனா இதெல்லாம் ரியலா கரெக்டான டைம்ல தான் காட்டுதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா நிஜமாவே கரெக்டா தான் காட்டுது. நீங்க நினைப்பீங்க என்னடா இவன் 3 hours தூங்கி இருக்கான்னு. ஆமா நான் வந்து வெளியில ஒரு நாள் போயிருந்தேன். ஆக்சுவலி பேசிக்கலி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அதனால நான் ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன் வெளியில. அப்போ டைம் கிடைக்கல இது தூங்க, அதனால 3 hours தான் தூங்க. அப்புறமா நான் வந்து 6 மணிக்கே எழுப்பி விட்டாங்க. கரெக்டாக சொன்ன மாதிரி 6 மணின்னு கரெக்டாக போட்டிருக்கு. ஆக்சுவலி இதுக்கும் முந்தின மாதம்லாம் நான் போட்டுட்டு தான் தூங்கி ட்ரை பண்ணேன். இதோ கொஞ்ச நாள் இருக்கா, இல்லை அடுத்து ஜூலை போச்சு.
இந்த வாட்சை வாங்கின டைம்ல நான் போட்டிருப்பேனா இருக்கும். இந்த மார்ச் வேற தேர்றதே ஒரு பெரிய வேலையா போச்சு. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்ட மாட்டேங்குது. அண்ட் இதோ பாருங்க, அந்த நாள் அன்னைக்கு அந்த டைம்ல வந்து 11,000 20,000 ஸ்டெப்ஸ் ஓடி இருந்தேன். எனக்கு நிறைய வேலை இருந்துச்சுனால இதோ இதுல இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு, நீங்க போயிட்டு செக் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி படின்லாம் இருக்குது, அது என்னன்னு நான் யூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆட் படிஸ் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க. இதோ இதுதான் பேர்டு சிம்பிள் காட்டுறது, இதுனா பேர்டுன்னு அர்த்தம். அண்ட் நான் இப்போ இது வந்து நிறைய பேருக்கு, நானே ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் இந்த வாட்சை பத்தி, எப்படி சார்ஜ் பண்ணனே எனக்கு தெரியல. சார்ஜ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போது அது சார்ஜ் சில சமயம் சில அடாப்டர்ஸ்லாம் காட்ட மாட்டேங்குது சார்ஜ், அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார்ஜ் பண்ண தெரியாம. அப்போ திடீர்னு பண்ணும் போது அந்த சார்ஜிங் சிம்பிள் காட்டுச்சு. அது உங்களுக்கு எப்படி காட்டும் நான் காட்டுறேன், அந்த சிம்பிள் காட்டுறத வச்சு நீங்க கத்துப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் நான் இப்போ அதை பத்தி நான் இப்போ வந்து இதை சார்ஜிங்ல போட்டேன். போட்டோடனே இதை பாத்தீங்களா, பேட்டரி சைன் காட்டுதா, இதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சில பேர் அப்படியே பிளாங்கா காட்டும். இதை பாருங்க, லூஸ் கனெக்ஷன் இருக்கும் போது அப்படிதான் இருக்கும். இது சுவிட்ச் ஆஃப் ஆகிற டைம்ல நான் இதோ இந்த மாதிரி இதோ இப்போ இது ஆஃப் ஆனோடனே உங்களுக்கு தெரியும் அப்படியே பிளாங்கா. ஐயோ கீழே விழுந்துருச்சு, இருங்க ஒரு நிமிஷம். கீழே விழுந்து கீழே விழுந்ததுக்கு என்னாச்சுன்னு பார்த்தேன், பெருசாக ஒன்றும் ஆளை கீழே விழுந்ததுக்கு. அண்ட் நான் மறுபடியும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதோ இப்போ நான் சாதாரணமாக கனெக்ட் பண்ணிட்டேன்னா இதுதான் லூஸ் கனெக்ஷன். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. கரெக்டாக போட்டிங்கன்னா இதோ இந்த மாதிரி சைன் வரும். இது முக்கியமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சிபிஎன் டிஎம்ஜி ரிவ்யூ. இது மற்ற எந்த வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது முக்கியமாக இந்த இது வாங்குறவங்களுக்காக. அண்ட் நான் இப்போ வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ, ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் நான் சொல்லி இந்த கிவ் அவேக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. அண்டு நான் பாய் சொல்லிக்கிறேன், குட் பாய், பாய்.